இத்திரைப்படத்தை என் பெற்றோரின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நம்ம ஊருக்கு ஷூட்டிங் வண்டி வந்திருக்கடா. ஏய் வரதாங்க, ஏய் ஏய் ஏய், ஷூட்டிங் வண்டி எங்கடா போதே? நான் ஊளம காகட தான போதே. ஏய் வாங்க வரதாங்க. ஏய் இவ்ளோ வெள்ளையா இருக்காங்களே, இவங்க யாரா? அவங்களால அந்த படத்தோட கதாநாயகி. ஏய் ஆர்டிஸ்ட் கூட்டா, சீக்கிரம் கூட்டாடா. ஓகே சார். மேடம் ஷார்ட் ரெடி, டைரக்டர் கூப்பிடுறாரு. மேடம் நான் இன்னும் காஸ்டியூமே சேஞ்ச் பண்ணல, நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? மேடம் நீங்க லாட்ஜ்லயே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. மேடம் என்ன சொல்றீங்க? நீங்க தான் இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு வேகமா கிளம்ப சொன்னீங்க. இப்ப வந்து டைம் ஆகுதுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? மேடம் நான் வில்லேஜ்க்குள்ள தான் ஷூட்டிங் நினைச்சா அப்படி சொல்லிட்டேன். மேடம் இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது காடுனு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டைரக்டர் தெரிஞ்சா கோவப்படுவார். மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் மேனேஜர் கூப்பிடுங்க. கூப்பிடுங்க சார். போங்க சார். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இடம் இல்லைன்னு பிரச்சனை பண்றாங்க சார். பசங்களை முதல்ல துருத்துறா, எப்படா ட்ரெஸ் மாத்துவாங்க? மேடம் ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் ரெடி ஆகலனா எப்படி மேடம்? என்ன சொல்றீங்க சார்? இங்க ரெடி ஆக சொன்னா நான் எப்படி ரெடி ஆவறது? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். இந்த பொட்டல் காட்ல போய் நான் எப்படி Dress மாத்துறது? ஐயோ இப்ப என்ன பண்றேன்னு தெரியலையே. ப்ரொடியூசர் வர நேரம் ஆச்சே. டேய் போகடா, வாடா. ஏய் உன்னை இங்க வரவேடா சொன்னல, போடா அந்த பக்கம். உங்களுக்கு ஒரு உதவி செய்வா, இப்பவே எங்கே ஒரு ரூம் ரெடி பண்ணி தரவா? அந்த அக்கா Dress மாத்த எப்படிடா? மூணு சேலை, ரெண்டு வேட்டி, ஒரு துண்டு, கூட 10க்கு 12 ஸ்பானர் ஒன்னு கொடுங்க, இப்பவே ரெடி பண்ணி காட்டுறேன். ரூம் ரெடி. வா தம்பி, பரவாயில்லையே. கிராமத்து பையனா இருந்தாலும் புத்திசாலித்தனமா யோசிக்கிற, வெரி குட். டேய் கதாநாயகி நம்ம கிட்ட கூட பேசிட்டு போறாங்கடா. இந்த பத்தில கொஞ்சம் சாப்பாடு போங்க. ஏய் பசங்களா வாங்கடா வாங்கடா. அம்மா பள்ளிக்கூடம் போலையா? உன் பேர் என்ன, என்ன படிக்கிற? கிருஷ்ணன். பள்ளிக்கூடம் தான் போறவனே. அப்புறம் பள்ளிக்கூடம் உடுப்பெல்லாம் போட்டுருக்க? எங்க ஆத்தா வீட்டுல செய்யலண்ணே, அங்கே விட்டானே. படிச்சாதான பின்னாடி நல்லா இருக்க முடியும். அப்ப நீங்க என்ன படிச்சீங்க? நான் வெறும் கை நாட்டுப்பா. இப்ப நீங்க நல்லாலையானே, இந்த உலகத்துல படிச்சனோட படிக்காதானே அதிகமா சாதிச்சிருக்கான். நீ என் கூட மெட்ராஸ் வந்துடியா? ஆத்தா தானே கேட்கணும். ஆத்தா எங்க இருக்கு? மணிக்கார கிட்ட வேலைக்கு போயிருக்கணும். சாமி மட்டும் வேலை ஆரம்பி. அதைத்தானே பண்ணிக்கிறேன். என்னயா வேணு, நல்லா இருக்கியா? ம், நல்லா இருக்கேன். இந்த இன்ஜின்ல எக்ஸ்ட்ரா நாய்ஸ் கொஞ்சம் என்னன்னு பாரு. ஏய் கிருஷ்ணா, அந்த 15 ஸ்பானர் கொண்டு வா. இந்த பக்கம் இருந்து ஃபாரின் போயிருந்தப்ப இந்த வண்டியை நான் பார்த்தேன். இது மாதிரி ஒன்றும் ரெடி பண்ண முடியுமா?
என்ன வண்டினே இது? வண்டிக்குள்ளே கட்டிலு மெத்த டிவின்னு வீடு மாதிரியே இருக்கு. ஆச்சரியமா இருக்க. என்ன வண்டினே? இதுக்கு பேரு வேனட்டின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான்ப்பா அந்த பையன் ஏதோ வரைஞ்சி வச்சிருந்தேன். ஏ கிருஷ்ணா, நீ கொஞ்சம் வா. இதே மாதிரி வண்டி ரெடி பண்ணுன்றாரு. இது என்னன்னு பாரியா. ஐயா, இதே மாதிரி ஒரு மாதிரி படம் வரைஞ்சு தரேன், கொஞ்சம் ஆசை கொடுக்குறீங்களா? வண்டி ரெடி ஆயிடுச்சு. சரி வரேன். வாங்கினேன் ஐயா, ஒரு நிமிஷம். அட, என்ன அச்சில் எடுத்த மாதிரி அப்படியே வரைஞ்சிருக்கான் ஐயா. வேணு, இவன் பெரிய வேலைக்காரன் வருவான் ஐயா, விட்டுறாத அவனை. சாப்பிட்டு தூங்குடா, இன்னும் கிரிக்கிட்டே இருக்க. மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவருடைய தலைமையில இன்னைக்கு ஒரு காதல் திருமணம். லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணி வைக்கிறாரா? என்னது லவ் மேரேஜா? அவரு தலைமையில தாங்க நிறைய லவ் மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு